அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். இன்னைக்கு நம்ம 207வது குரல் பார்க்குறோம். இந்த குரல் எனை பகையுற்றாரும் உய்வர் வினை பகை வீயாது பின் சென்று அடும். அதாவது எவ்வளவு பெரிய பகையாளியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் நேரடியாக அவர்களுடைய பகையிலிருந்து நாம் தப்பி வாழலாமா, நேரடியாக அவர்கள் கூட போர் புரியாமல் அவர்களிடமிருந்து நாம் தப்பி வாழ்ந்து விட முடியுமா? ஆனால் நாம் பிறருக்கு செய்த அந்த தீமை இருக்கு இல்லையா, அந்த தீமைக்கான பலனை நிச்சயம் நாம் அனுபவிச்சே தான் ஆக வேண்டும். அப்போ அந்த தீமைக்கான பலன் என்ன ஆகுமா, அது நம்மை ஏழு ஏழு பிறவிக்கும் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. நீ பாரு, நீ எனக்கு இந்த மாதிரி செஞ்சிட்ட, நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு, நீ எனக்கு பண்ண இந்த பாவத்துக்கு ஏழு பிறவிக்கும் நீ அப்படி அனுபவிப்ப, இப்படி அனுபவிப்ப, அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி ஒருத்தவங்களுக்கு நம்ம செஞ்ச தீமையினுடைய பலன் என்ன ஆகுமா, அது இன்னும் பெரிதாகி பெரிதாகி நம்மளை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குமா, அப்ப அதற்கான தண்டனையை நம்ம கண்டிப்பா அனுபவிச்சே தான் ஆவோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த குறள்ல சொல்லியிருக்காரு. எவ்வளவு கொடிய பகை உடையவரும் கூட தப்பிவிட முடியும், எவ்வளோ பெரிய பகையாளி கிட்ட இருந்து கூட தப்பிச்சிடலாம், ஆனா நம்ம அடுத்தவர்களுக்கு செய்த அந்த தீமை மட்டும் என்னைக்குமே நம்ம விட்டு போகவே போகாது. நம்மளை தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்து நம்மை அது கண்டிப்பாக ஒரு நாள் அழித்து விடும் அப்படின்றத தான் திருவள்ளுவர் இந்த குறளில் ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காரு. எனை பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும் அப்படின்னு. மீண்டும் ஒரு குறளில் சந்திப்போம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குறளும் குறளும். நன்றி. குறளும் குறளும் உலக பொதுமறையாம் திருக்குறள். காண தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள். நன்றி.